ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு பாட்டி வீட்டு சமையல் இன்றைக்கி பாட்டி வீட்டு சமையலில் ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னா மட்டர் பன்னீர் மசாலாங்க இது வந்து பட்டானியும் அப்புறமே பன்னீர் இது ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு கிரேவி போகிறோம் இந்த கிரேவி வந்து நான் சப்பாத்தி பரோட்டா அப்புறம் சாப்பாட்டு கூட இது ஒரு நல்ல சைடிஷ் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் வாங்க இந்த கிரேவி சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக நம்ம வந்து என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் அப்படி இல்லாட்டி பட்டர் ரெண்டுலேயே வெங்காயத்தை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கலர் மாறுற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம் கலர் மாறினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதோடைய ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சியும் ரெண்டு மூணு பூண்டையும் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இதை வதக்கி விட்டுடலாம் ரெண்டு தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளியை இதோட சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி வந்து சாஃப்டாக வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து தக்காளி எல்லாம் சாஃப்ட் ஆகிடுச்சுங்க ஸோ இதை நம்ம அடுப்பில் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அதே பேன் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பொடி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகா பொடி சேர்த்துருக்கேன் கலருக்காக வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் நான் வந்து சேர்த்துருக்கேன் நல்ல எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து பச்சை மிளகா போட்டு நம்ம இதில் வந்து சேர்த்து அரைச்சிருக்கோம் ஸோ காரம் வந்து நீங்கள் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்ல இந்த பேஸ்ட்டு அப்புறம் நம்ம போட்ட மிளகா பொடியும் எல்லாம் நல்ல கலந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து மஞ்சள் பொடியும் ஒரு ஸ்பூன் அளவு மல்லிப்பொடியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதோட பச்சை ஸ்மெல்லாம் நம்மளுக்கு போகணும் ஸோ அதனால ஒரு மூடி போட்டு அதை வந்து நல்ல வேக விட்டுலாம் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நம்மளுக்கு இது நேரம் போயிருக்கும் பார்த்திங்கன்னா அந்த நம்ம கிரேவி அந்த பேஸ்டே வந்து நம்மளுக்கு நல்ல கெட்டியாக இருக்குது ஸோ இதுக்கு தேவையான அளவு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டைம்லேயே நம்ம வந்து பண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கட்டும் எல்லா பீஸுமே வந்து நம்ம இப்போ வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவும் இந்த பன்னீர் ரெண்டுமே நல்லா கோட்டாகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதுக்கு லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம் பன்னீரும் மசாலாவும் இப்போ நல்லா வந்து வெந்திருக்கும் நல்லா கோட்டாக இருக்கும் ரெண்டுமே இந்த டைமில் வந்து நம்ம வந்து வேக வச்சுருக்கிற அந்த பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் நாளில் கலந்து விட்டுக்கோங்க சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமும் நம்ம வந்து இதில் லைட்டாக நம்ம ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லாட்டி அந்த தண்ணியே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சிடலாம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மட்டர் பன்னீர் மசாலா வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி அப்படி இல்லாட்டி கஸ்தூரி மேத்தி இது ரெண்டுலேயும் ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு நம்ம இதை இறக்கிடலாம் எவ்வளோ ஈஸியாக இந்த மட்டர் பன்னீர் மசாலா வந்து நம்ம செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா இதுக்கு வந்து நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணலை மில்க்கு ஆல்டர்னேட்டிவாக நான் எதுவுமே யூஸ் பண்ணலை நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்கும் ஹோட்டலில் செய்கிற மாதிரி ரொம்ப அமைசிங்காக இருக்கும் இந்த டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ